நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் சேஃபாக இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. கொரோனா வைரஸோட எஃபெக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், நம்ம ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும், நம்ம சொசைட்டியையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ சோஷியல் டிஸ்டன்ஸிங் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ சோஷியல் டிஸ்டன்ஸிங் மெயின்டைன் பண்ணாததால் நம்ம சென்னையில் கோயம்பேடில் இப்போ ஹாட்ஸ்பாட்டாக ஆயிடுச்சு. ஸோ எல்லோரும் கொஞ்சம் கவர்மெண்ட் சொல்கிறத வந்து கேட்டு ஃபாலோ பண்ணாலே போதும், இந்த பேண்டமிக்கை நம்ம ஓவர் கம் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் சுச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் போயிடுச்சு. ஸோ எல்லோரும் கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஸோ ப்ரிகாஷன்ஸ் தேவையான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கோங்க. சானிடைசர் உங்கள் கூட எடுத்துகிட்டு போங்க. வெளியில் போகிறதா இருந்தால் மாஸ்க் யூஸ் பண்ணுங்க கம்பல்சரியாக. க்ளவுஸ் போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து ரெகுலராக வந்து மதன் கௌதரியை ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அவர் என்னோட ஃபேவரெட். ஸோ அவரோட அப்டேட்ஸில் பார்த்தம்போதும் அவங்களும் இதே தான் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி சோஷியல் டிஸ்டன்சிங் வச்சு தான் நிறைய ஊர், ஈவன் சைனா கூட இதை ஓவர் கம் பண்ணது பார்த்தீங்கன்னா சோஷியல் டிஸ்டன்சிங் வச்சு தான். ஸோ சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுவோம், ரெகுலராக வந்து ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுவோம், மெயின்டைன் பண்ணி இந்த பேண்டமிக்கை நம்ம ஓவர் கம் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி டாபிக் பார்த்தீங்கன்னா நம்மளாம் எல்லாருக்குமே போர் அடிச்சுட்டே இருக்கு இல்லையா வீட்டில், பாருங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து உங்கள் வீடை டெக்கரேட் பண்ணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்கள் வெளியில் போய் பொருட்களை வாங்கணும்னு அவசியம் இல்லை, இருக்கிற பொருட்களை வச்சு கூட நம்ம பண்ணலாம். ஸோ உங்ககிட்ட இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் இதை மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நான் ஒரு காசியான ரீடிங் கார்னர் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு காசியான ரீடிங் ஸ்பேஸ் வந்து நம்ம வீட்டில் நம்ம செட் பண்ணலாங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா செலக்ட் அ காசி கார்னர். ஒரு படிக்கிற இடம் எப்படிங்க இருக்கணும், நல்லா வெளிச்சமாக காத்தோட்டமாக இருக்கணும். இதே ரொம்ப டிம்மாக இருந்ததுன்னா நம்மளுக்கு அங்கே படிக்க வைத்தோணும் தூக்கம் தாங்க வரும். ஸோ அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிற பிரைட்டான ஸ்பாட், ஏரியான ஸ்பாட்டை செலக்ட் பண்ணி அதை வந்து ரீடிங் கார்னராக மாற்றுங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டிசைட் ஆன் சீட்டிங். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு சிங்கிள் கம்ஃபர்டபுள் சேர் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஒரு ரிக்ளைனர் வித் ஓட்டோமேன் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்மளுக்கு இப்போ மார்க்கெட்டில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேர்ஸ் கிடைக்குது, ஃப்ளோரல் சேர்ஸ், லவுஞ்ச் சேர்ஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இன்னொரு நல்ல ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்விங்ஸ். ஸோ உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ஸ்விங் ட்ரை பண்ணலாம். நிறைய பேருக்கு ஸ்விங் ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ஆப்ஷனாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து இந்த மாதிரி சோஃபா டைப் சீட்டிங்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு பேர் உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் உங்களுக்கு இன்னோவேட்டிவாக வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் டென்ட் டைப்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி கிட்ஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் போடுறீங்க, ஸ்டடி கார்னராக க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி டைப் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த இடத்துல அவங்களுக்கு படிக்கோ இல்லை ஆக்டிவிட்டி பண்ண ரொம்ப பிடிக்கும். இன்னொரு சீப்பான வே பார்த்தீங்கன்னா ஃப்ளோ லெவல் சீட்டிங். இருக்கிறதுலே பெஸ்ட் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் வே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோ லெவல் சீட்டிங் தான். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோ லெவல் சீட்டிங் க்ரியேட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு பாப் ஆஃப் கலர் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே போதும், உங்களோட ஸ்டடி கார்னர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு புக் ஷெல்ஃபோட டிசைனை வந்து நம்ம டிசைட் பண்ணுறது தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய டைப்ஸ் ஆஃப் கிரியேட்டிவ் புக் ஷெல்ஃப் வருது. நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வருது. ஸோ இதெல்லாம் ஒரு சாம்பிளுக்காக நான் இங்கே போட்டிருக்கேன். உங்களது வந்து ஓன் ஹவுஸாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கிரியேட்டிவான புக் ஷெல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதே ஒரு ஆர்ட் பீஸ் மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சிம்பிள் புக் ஷெல்ஸோடு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கேக்னே புக் ஷெல்ஃப், அப்படி இல்லைனா வந்து நம்மளோட ரெகுலர் இந்த மாதிரி ரெகுலர் டைப் ஆஃப் புக் ஷெல்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது கூட ஆக்சுவலி நீங்கள் இன்னும் கலர் பாப் ஆஃப் கலர் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஷெல்ஸ் கூட ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி இல்லை உங்ககிட்ட நிறைய புக்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி ஸ்லைடிங் டோர்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, எனக்கு ரொம்ப பிடிச்ச டிப்புங்க,
ஃப்ளோர் ரக்ஸ் யூஸ் பண்ணுறது. ஃப்ளோர் ரக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அந்த ஸ்பேஸை வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணும். அதுவும் இல்லாமல் ஒரு ரெண்டு ஸ்பேஸ் நீங்கள் லிவிங் ரூம் அண்ட் இல்லை இந்த ரீடிங் கார்னரை செப்பரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அழகாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் வித் ரக்ஸ். அதே மாதிரி உங்கள் பெட்ரூமில் நீங்கள் செட் பண்ணுறீங்கனாவும் அந்த ஸ்பேஸை நீங்கள் வந்து அழகாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா டு ஆட் இன் அ பாப் ஆஃப் கலர், நீங்கள் வந்து ஒரு த்ரோவோ இல்லை கலர்ஃபுல் குஷன்ஸ் ஆர் குஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த இடம் இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெப் பார்த்தீங்கன்னா ஆடிங் அ பிளான்ட், இன்டோர் பிளான்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் நம்மளுக்கு பிளான்ட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நேச்சருக்கு க்ளோஸாக நம்ம ஃபீல் பண்ணி ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ ஒரு ரீடிங் ஸ்பேஸில் நம்ம பிளான்ட் யூஸ் பண்ணும்போது அது நம்மளோட ஆக்சிஜனுக்கும் நல்லது, அதே சமயத்தில் அந்த ஸ்பேஸை வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக ஆக்கிடுது. ஸோ நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா ஆட் எக்ஸ்ட்ரா லைட். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு பிரைட்டான இடம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லைட்டிங் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் ஃப்ளோர் லேம்ப் இல்லை டேபிள் லேம்ப் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் காட்ட போகிறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நான் வந்து என்னோட காசி ரீடிங் கார்னர் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா லைட் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் ப்ளசன்ட் ஃபீலுக்காக இங்கே கொஞ்சம் பிளான்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன்.널 보는 순간 이해가 됐어 매번 야야야야야 불러 널 야야야야 내 맘을 고백하려고 타이밍만 보는 나 그런 나를 넌 보며 왜 그러냐고 묻네 너 때문에 எனக்கு ரொம்ப பிடிச்ச டிப் ரக்ஸ் வந்து நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். I'm going crazy. I'm going. So இங்க வந்து நான் ரக்ஸ் ஓவர்லாப் பண்ணி போடுறேன் just for a different and colorful look. இப்போ சீட்டிங் ஆட் பண்ண போறேன். இது ஒரு ஸ்மால் ஏரியாங்கறதால நான் அதுக்கேற்ற மாதிரி சீட்டிங் இங்க ஆட் பண்றேன். So ஒரு குஷன் ஆட் பண்றேன் just for a pop of color. ஸோ இதை வந்து நாங்கள் ஒரு ரிலாக்ஸேஷன் கார்னராக கூட யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இங்கே வந்து நான் கார்வன் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் டெக்கரேட்டிவ் பீசஸும் ஆட் பண்ணுறேன்.하지만 성급한 나의 고백을 넌 거절할까 두려워서 매번 야야야야야 불러 널 야야야야 네가 제일 좋아하는 게 뭐냐고 물어본다 그런 나 It's time to bring in our books. So books வந்து நான் இங்கே எதுவும் புக் ஷெல்ஃப் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் புக்ஸ் பிளேஸ் பண்ணுறேன். அது மேலே ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான் என்னோட காசியான ரீடிங் கார்னர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரீவியஸான ரீடிங் கார்னர் நான் செட் பண்ணி வச்சுருந்தது. இதில் நான் யூஸ் பண்ணிக்கிற புக் ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா என்னோட டிஐஒய் ப்ராஜெக்ட் தான். அதுக்கு மேலே விண்டோவில் நான் வந்து விண்டோ பால்கனி செட்டப் மாதிரி பண்ணியிருந்தேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களெல்லாம் அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரையும் திஸ் இஸ் ஸ்வாதி கணேஷ் சைனிங் ஆஃப். பை பை.